ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக தந்தையே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நன்றி செலுத்தும் ராஜா. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய அடியார்களை எங்களையும், நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அப்பா ஒரு மனதோடு உம்மை பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த ஆராதனையை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் தங்கும்படியே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கும் எல்லா விண்ணப்பங்களும் பாடிருக்கும் எல்லா பாடல்களும் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். மன திரும்புதலும் மறுவாழும் பற்றி நீங்கள் கற்று தந்திருக்கிற ராஜா. இந்த நாளிலும் எங்களோட பேசுகிறாக. இந்த சத்தியமானது எங்களோட வாழ்க்கைக்கு எப்பொழுதும் பிரயோஜனமாக இருக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பெரியந்தும் நீர் பொறுப்படுத்தி நடத்துகிறாக. உங்களுடைய நீங்காத பிரசனம் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கழுவும் உம் திரு இரத்தத்தாலே
நீங்க இருதயத்தை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யோவேல் 2:1-30. ஜோயல் சாப்டர் 2 வர்சஸ் பிகினிங் ஃப்ரம் 1-30. யோவேல் 2:1. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சலைப் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையில் செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணங்கள் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும்.
அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்னி புகை சம்பமாகி அதிசயங்களை காட்டுவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த இந்து காலத்தில் தியானத்தில் குறிப்பாக நாங்கள் சிறந்த தலைப்பின் அடிப்படையில் சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு நீர் வாய்ப்பளித்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த கடைசி நாள் தியானத்திற்காக நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். இந்த தியானத்தின் வாயிலாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் அதனுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. அதன் வாயிலாக
இந்த இலந்து காலங்கள் எங்களுக்கு பயனுள்ள காலங்களாக இருப்பது மட்டுமல்ல, எங்களை பரிசுத்தமாக்குகின்ற நாட்களாக, எங்களை நீர் பண்படுத்துகின்ற நாட்களாக, எங்களை பயன்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தியானத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்பான திருச்சபையின் மக்களே, இந்த நாளின் தியானத்திற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:1-30. யோவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் அல்லது அவர் தீர்க்கராக பணி செய்த காலம் கிறிஸ்துக்கு முன்பு 735-730 ஆன காலமாகும். இவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் சம காலத்தவர், 8 தீர்க்கதரிசி ஆவார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன காலத்திற்கும் யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன காலத்திற்கும் 20 இடைவெளி உண்டு. இவருடைய பெயரின் பொருள் கர்த்தரே தேவன் என்பதாகும். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுடைய சூழ்நிலையானது, மக்களுடைய வாழ்க்கை நிலையானது மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. மக்கள் சிறந்த செல்வான்களாக இருந்தார்கள், அறிவு நிறைந்தவர்களாக இருந்தார்கள், சாமர்த்தியம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அப்படி வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் எல்லை குறிப்பிட முடியாத அளவிற்கு அவர்கள் சிறந்து உயர்ந்திருந்தார்கள். இது உலக பிரகாரமான நிலையிலே அவருடைய மேன்மை இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்த நிலையில் இருந்தார்கள். ஆண்டவரை ஆராதிப்பதிலே குறைவு காணப்பட்டது, பண்டிகையிலே குறைவு காணப்பட்டது, ஓய்வு நாள் ஆராதனைகளிலே குறைவு இருந்தது, பலி செலுத்துவதிலே குறைவுகள் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பொருளுக்கும் உலக மேன்மைக்கும் உலக வாழ்விற்கும் அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்நிய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் பின்பற்றி அந்நிய தேவர்களை வழிபட்டு வணங்கி தன்னுடைய வாழ்க்கையை அருவறுப்பாக அலங்கோலமாக்கி கொண்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவரிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதை அவர்கள் ஒரு பொருட்டாக ஒரு மரியாதையாக எண்ணவில்லை. எனவே ஆண்டவருக்கென்று பிரதானமானவைகளை படைக்காமல் நசல் கொண்டதையும் அருவறுக்கப்படத்தக்கதையும் ஆண்டவருக்கு காணிக்கைகளாக கொடுத்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் தங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பயனில்லாத ஒன்றை காணிக்கையாக செலுத்தினார்கள். எனவே ஆண்டவர் சொன்னார், இதை உன்னுடைய அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்னுடைய முகத்தை பார்ப்பானோ, உன் மீது பிரியமா இருப்பானோ என்று சொல்லி சொன்னார். அது மட்டுமல்ல, ஓய்வு நாட்களையும் அவர்கள் பாரமாக எண்ணினார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லும்போது ஓய்வு நாள் எப்பொழுது முடியும், அப்படியே பண்டக சாலைகளை திறப்பதற்கு வியாபாரம் செய்வதற்கு எப்பொழுது முடியும் என்று சொல்லி ஓய்வு நாளையும் பாரமாக அல்லது அது தேவையற்ற ஒன்றாக, தன்னுடைய உழைப்புக்கு இடையூறு உண்டாக்குகின்ற, தன்னுடைய பொழுதுபோக்கிற்கு பழக்க வழக்கங்களுக்கு தடை உண்டாக்குகின்ற ஒன்றாக கருதினார்கள். எனவே ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு குறைய ஆரம்பித்தது. அவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியில் மிக அழகாக சொல்லுகிறார், உடைய பாடல்களின் இறைச்சல் என்னை விட்டு அகற்று, நீ பாடவே வேண்டாம், உன்னுடைய செயல்பாடு குறைவுள்ளது, உடைய சிந்தனை குறைவுள்ளது, உடைய பக்தி குறைவுள்ளது, மாய்மாலத்தோடு இருந்து கொண்டு என்னுடைய சமூகத்தில் வந்து பாட வேண்டாம், அது எனக்கு இறைச்சலாக தோன்றுகிறது, அதை என்னை விட்டு அகற்று என்று சொல்கிறார். உடைய பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். உடைய வீணையின் ஓசையை வெறுக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார்.
அந்த அளவிற்கு ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொள்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை தரம் இருந்தது. தெய்வ கோபாக்கினின் விளைவாகவே இயற்கை சீற்றங்களும் கொள்ளை நோய்களும் வருகிறது என்பதை நாம் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் காண்கிறோம். எனவே அது அந்த நேரத்தில் அப்படி ஒரு பேரழிவிற்கு காரணமாயிற்று. யோவேல் 1:4 வசனத்தில் அவர் குறிப்பிடுவதை நாம் பார்ப்போமானால், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கோட்டை பூச்சி தின்றது என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு இயற்கை பேரிடரை, பேரழிவை தேசம் சந்தித்தது. இதன் விளைவாக அங்கு ஆண்டவருக்கு செலுத்தப்படுகின்ற போஜன பலிகள், பான பலிகள், ஆராதனைகள் நிறுத்தப்பட்டதை இங்கு வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது. யோவேல் 1:9 போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அகன்று போயின என்று சொல்லி இங்கு மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உன்னுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கிறது, உன்னுடைய செயல்பாடுகள் மிக கேவலமாக இருக்கிறது, எனவே நீ எனக்கு போஜன பலியோ பான பலியோ செலுத்த வேண்டாம், என்னுடைய ஆலயத்தை விட்டு அவைகளை அகற்றுகிறேன் என்று சொல்லி அவைகள் அகற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய கோபத்தின் விளைவாக நடந்த நிகழ்வுகள், முதலாவது போஜன பலி, பான பலி, ஆராதனைகள் ஆலயத்தை விட்டு அகற்றப்பட்டது. இரண்டாவதாக விவசாயத்தில் ஒரு வறட்சி, மழை இல்லாதனாலே கோதுமை விளைச்சல் இல்லை, வார்கோதுமை விளைச்சல் இல்லை, அத்திப்பழம், திராட்சை பழங்கள் எதுவும் அவைகள் துளிர் விடாதபடி, தழுக்காதபடி பட்டு போகின்ற அளவிற்கு ஒரு பெரும் வறட்சியை விவசாயமானது சந்தித்தது. அது மட்டுமல்ல, அடுத்த நிலையை பார்ப்போமானால் உணவுப் பொருட்களின் விளைச்சல் ஒன்றும் இல்லாமல் போயிற்று, எல்லாம் வாடி போயிற்று, பட்டு போயிற்று, வறண்டு போயிற்று. மாபெரும் வறட்சியை தேசம் சந்தித்தது. அது மட்டுமல்ல, கால்நடைகளுக்கு தேவையான உணவு இல்லாமல், மேய்ச்சல் இல்லாமல் கால்நடைகள் கலங்குகிறது, தவிக்கிறது என்று சொல்லி இங்கு தீர்க்கதரிசி மிக அழகாக தெளிவாக 1:20 குறிப்பிடுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு வறட்சியை, இவ்வளவு ஒரு பாதிப்பை, இவ்வளவு ஒரு கஷ்டத்தை தேசம் சந்தித்ததற்கு காரணம் அவர்களுடைய பக்தியற்ற வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, அது மட்டுமல்ல அருவறுப்பான வாழ்க்கை, ஆண்டவரை விட்டு விலகி போன வாழ்க்கை. எனவே இவ்வளவு பேரழிவுகளை, இவ்வளவு கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருந்த போது அங்கு யோவேலின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்கு இதுவே. யோவேல் 2:12-13 சொல்றார், ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கு மனசாப்பிடருமாய் இருக்கிறார். 14 சொல்லும்போது, ஒருவேளை அவர் திரும்பி மனசாகப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் என்று சொல்லி சொல்கிறார். மன திரும்புங்கள், உடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், உடைய பொல்லாத சிந்தனைகளை விட்டு மனம் திரும்புங்கள், உடைய பொல்லாத நோக்கங்களையும் எண்ணங்களையும் விட்டு மனம் திரும்புங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உலக பிரகாரமாக அல்லது அந்நிய தெய்வங்களை வழிபட்டு அருவறுப்புகளை செய்து ஆடம்பரமாக வாழ்ந்து என்னை விட்டு விலகி போன நிலையிலிருந்து திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மாபெரும் எச்சரிப்பை அங்கு கொடுக்கிறார். அவ்வாறு நீங்கள் திரும்பினால் நான் உங்களுக்கு செய்கின்ற காரியம் இதுவே என்று சொல்லி 2:19 கர்த்தர் மறுமொழி கொடுத்து தம் ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். மன திரும்பும் போது இப்பொழுது இருக்கின்ற வறட்சி, இப்பொழுது இருக்கின்ற தானிய பற்றாக்குறை,
உணவு பொருள் பற்றாக்குறை நீங்கி அவைகளால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இரண்டாவதாக வெளியின் மிருகங்கள், 22 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லி சொல்கிறார். வெளியின் மிருகங்கள் கலங்கி கொண்டிருந்தது தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாதனால், உணவு இல்லாதனால். இப்பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறார், மேய்ச்சல் உங்களுக்கு உண்டாகும், நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக அழகாக குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் இங்கே குறிப்பிடும் போது 23-24 வசனங்களிலே மிக அழகாக குறிப்பிடுகிறார், உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வரிசைக்கு பண்ணுவார், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி சொல்கிறார். வறட்சியினால் இருக்கு நம்முடைய வாழ்க்கை வளமாகும், முன்மாறியும் பின்மாறியும் நான் உங்களுக்கு கொடுத்து களங்கள் தானியத்தினால் நிரம்பி விடுகின்ற அளவிற்கு, ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடுகின்ற அளவிற்கு, நிரம்பி வழிகின்ற அளவிற்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். அது மட்டுமல்ல, 25 வசனத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கோட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் நஷ்டப்பட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதல்லவா, விளைச்சல் இல்லாமல் போனதல்லவா, அவள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன், இழந்தவைகள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். கடைசியாக இறுதியாக 26 வசனத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள், உண்மையிலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தீர்கள், இனி அப்படியல்ல, நீங்கள் என்னிடத்திற்கு திரும்பும் போது நான் உங்களிடத்திற்கு திரும்பி முன்மாறியை பின்மாறியை பெய்ய பண்ணி களங்களிலே தானியங்களை நிரம்ப பண்ணி திராட்சரசம் எண்ணெயை வழிந்தோட பண்ணி உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைக்கின்ற அளவிற்கு செய்வது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், திரும்ப என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பானபலிகளை போஜன பலிகளை பண்டிகைகளை கொண்டாடி நீங்கள் என்னை துதிப்பீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதை நாம் இதன் வாயிலாக கண்டறிகிறோம். ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக மனசாகப்படுகிறவர், ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக இறக்கப்படுகிறவர். எவ்வளவு வழி விலகி போனாலும் அவர் தம்முடைய தண்டனையின் வாயிலாக அவர்கள் தம்மிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையிலே நாம் வாழுகின்ற இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிறோமா, ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறோமா, ஓய்வு நாட்களிலே அதிக வாஞ்சையுடையவர்களாக அக்கறையுடையவர்களாக இருக்கிறோமா, ஆண்டவர்கள் செலுத்துகின்ற காணிக்கைகளிலே வஞ்சனை செய்யாமல் கொடுக்கிறோமா, எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் பக்தியுள்ள வாழ்க்கை மாத்திரமே நம்மை ஆண்டவரோடு இணைக்கும், பரிசுத்தமான வாழ்க்கை மட்டுமே பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். அதற்கென்று நாம் எவ்வளவு நேரத்தையும் செலவிடலாம், எவ்வளவு காலத்தையும் அதற்கென்று பயன்படுத்தலாம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துகின்ற காலங்களோ ஆண்டவரை ஆராதிக்கின்ற காலங்களோ அது வீண் என்றோ அல்லது அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நேரம் அல்ல என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் நமக்கு நேராக இருக்கின்ற நம்முடைய முகத்தை நிச்சயமாக திருப்புவார். ஆதரவு உதவி கைவிடப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவரை நேசிப்போம், ஆண்டவரை வாஞ்சிப்போம், ஆண்டவருடைய காரியங்களில் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு ஈடுபடும் போது ஆண்டவர் மீது பெரியமாக இருப்பார். குறிப்பாக பின்பகுதியில் சொல்லப்பட்ட 2:19-25 சொல்லப்பட்ட வசனங்களின்படி, 26 வரை சொல்லப்பட்ட வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த லெந்து காலங்கள், இந்த உபவாச நாட்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரின் அன்பையும் பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.
எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜனங்கள் நம்மை விட்டு விலகி போவதை விரும்பாத ஆண்டவர், உங்களுடைய ஜனங்கள் உங்களை விட்டு விலகி போவதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர், அன்று இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையில் இருந்தபோது உம்மை மறந்து போனார்கள், உம்மை விட்டு விட்டார்கள், உம்மை மதியாமல் சென்றார்கள். அதன் வாயிலாக பேரழிவையும் பேரிழப்பையும் சந்தித்தார்கள். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கன் மூலமாக அவர்கள் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்து, அந்த எச்சரிப்பின் வாயிலாக அவர்கள் திரும்பும் போது அவருடைய வாழ்க்கை சீர்படும், செழிப்பாகும் என்று சொல்லி கூறினது மட்டுமல்ல, திரும்ப உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன், என்னை நீங்கள் ஆராதிப்பது மட்டுமல்ல போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்தி என்னை துதிப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்து, அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடு திரும்பி உங்களுடைய தெய்வீக அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டார்கள். உமதாடியார்களாகிய நாங்களும் இந்த நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதன் வாயிலாக வாழ்க்கையில் இழந்த நற்பாக்கியங்களை சிலாக்கியங்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வது எங்களுக்கு உதவி செய்தரணும். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒருவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆசீர்வதியும். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசமானது இந்த கொரோனா வைரஸினாலே மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அதை முற்றிலுமாக நீக்குவீராக, எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவீராக, அகற்றுவீராக, அது அழித்து ஒழிக்கப்படுவதாக. அதன் வாயிலாக என்னுடைய தேசத்தில் உள்ள மக்கள் யாவரும் ஆண்டவரே அவர்கள் சுகமடைவோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக ஆங்காங்கே உங்களுடைய மகத்துவமான அற்புதங்களை செய்கிறார். உலகம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் தன்னுடைய பேரருளினால் விடுவிப்பீராக. இனி அதனுடைய விஷத்தன்மை அழிக்கின்ற தன்மை ஒன்றுமில்லாமல் இல்லுபொருளாவதாக. நீரே தேவன் என்பதை உலகத்திற்கு நீர் வெளிப்படுத்தும். கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, அனைத்து மக்களையும் சுகமாக்குவதாக. முன்னணியில் நின்று பாடுபடுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு துறையில் இருக்கின்ற மக்களுக்காக நாம் நோக்கி பார்க்கிறோம். உடலின் மரலை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு எந்த சேதம் பாதிப்பு வராமல் தொடர்ந்து உற்சாகமாய் பணியாற்ற உங்களுடைய பேரர்களை தாரும். உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகின்ற பரிசுத்த வார கூடுகைகளிலே, பரிசுத்த வார நிகழ்வுகளிலே நாங்கள் ஆண்டவரே இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் வாயிலாக ஆண்டவரே உம்முடைய அன்பை, உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரின் ஆசீர்வாதம் இந்த அடியாரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளின் கூட இப்போதைக்கு இருப்பதாக.